சுவர்க்கம் போக வேண்டும் என்றால் பிரதானமான சில கண்டிஷன்கள் இருக்கின்றன. அதுல முதலாவது கண்டிஷன் என்னவென்றால், அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது, ஷிர்க் செய்து விடக்கூடாது. அல்லாஹுடைய படைப்புகள், அது மலக்குகளாக இருக்கலாம், ரசூல்மார்களாக இருக்கலாம், நபிமார்களாக இருக்கலாம், சஹாபாக்களாக இருக்கலாம், அதற்கு பிறகு வந்த இமாம்களாக இருக்கலாம், சாலிஹீன்களாக இருக்கலாம், சுஹதாக்களாக இருக்கலாம், எல்லோரும் யார் என்றால் அல்லாஹுடைய படைப்புகள் தான். அல்லாஹுடைய படைப்புகளை எக்காரணம் கொண்டும் அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு கொண்டு போய்விடக்கூடாது, அல்லாஹ் பொறுக்க மாட்டான். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹும் மையுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தை ஹராம் ஆக்கி விட்டான். நஊது பில்லாஹ். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராம் ஆக்கி விட்டான். வ மஃவாஹுன் நார், அவர் ஒதுங்கும் இடம் நரகமாகும். வ மா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார், ஷிர்க் செய்து அநியாயம் உழைக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் வரமாட்டார்கள், அவங்களுக்கு ஷஃபாத்தும் கிடைக்காது. ஏனைய பாவங்களை செய்துவிட்டு போகிறவர்களுக்கு அல்லாஹுடைய தூதருடைய ஷஃபாத் கிடைக்கலாம், அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். ஆனால் ஷிர்க்கு செய்கிறவருக்கு அல்லாஹுடைய தூதர் ஷஃபாத்தும் செய்ய மாட்டார்கள், யாரும் உதவி செய்யவும் வரமாட்டார்கள். அப்போ முதல் கண்டிஷன் என்ன? அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது, தூய்மையான தௌஹீதோடு வாழ வேண்டும். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி யத்குலூனல் ஜன்னத்த இல்லா மன் அபா, என்னுடைய சமுதாயத்தில் எல்லோரும் சுவர்க்கம் செல்வார்கள் மறுக்கிறவர்களை தவிர என்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், உம்மை அபா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே யார்தான் மறுப்பார்கள் என்று கேட்டபோது, மன் அதா அனி தஹலல் ஜன்னா ومن عصاني فقد ابا, யார் எனக்கு வழிபட்டு நடக்கிறாரோ அவர் சுவர்க்கம் செல்வார், யார் எனக்கு மாறு செய்கிறாரோ அவர் மறுப்பவர் என்றார்கள். அப்ப இரண்டாவது கண்டிஷன் என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்பது முதலாவது கண்டிஷன். இரண்டாவது கண்டிஷன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்களுடைய சுன்னாவை மதிக்க வேண்டும், அவர்களுடைய ஹதீஸை கண்ணியப்படுத்த வேண்டும். நாம் எல்லோரும் எடுத்திருக்கிற முடிவுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய முடிவு வந்தால் அந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று யாருடைய மனங்கள் எல்லாம் சொல்லுகிறதோ அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை வழிபடக்கூடியவர்கள், மதிக்கக்கூடியவர்கள், அப்படி மதிப்பு வர வேண்டும். இன்றைக்கு நம்முடைய கவலையான நிலைமை என்னவென்று கேட்டால், நாம் சில விஷயங்களுக்கு பழக்கப்பட்டிருப்போம், பரம்பரை பரம்பரையாக பழக்கப்பட்டிருப்போம், அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னா தெரியும், ஆனால் நாம் பழக்கப்பட்டதற்கு மாற்றமாக, நாம் காலாகாலமாக செய்து வருவதற்கு மாற்றமாக இது இருக்கிறது என்று சொல்லி சுன்னாவை நிராகரிக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர்களால் சுவர்க்கம் போக முடியாமல் போய்விடும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எனவே இந்த ரெண்டு கண்டிஷனும் மிக பிரதானமான கண்டிஷன்கள். ஒன்று என்ன? இந்த நாம் கண்ணால் கண்டிருக்காத, காதால் கேட்டிருக்காத, மனதால் கற்பனை பண்ணியிருக்காத இன்பங்கள் நிறைந்த, நாம் ஆசைப்படுவதெல்லாம் கிடைக்கிற, நாம் கேட்பதெல்லாம் கிடைக்கிற அந்த சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றால் ஷிர்க் செய்யக்கூடாது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட வேண்டும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நான் ஷிர்க் செய்வதில்லை, அல்லாஹுடைய தூதருக்கு வழிபடுகிறேன், எனவே நான் சுவர்க்கம் போவேன் என்றும் நினைக்க முடியாது. நிறைய கஷ்டப்பட வேண்டும், நிறைய தியாகம் செய்ய வேண்டும். கொஞ்ச நாள் பருவ வயதை அடைவது என்பது ஒரு ஆணை பொறுத்தவரையில் 14 வயது சுமார், ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் மாதவிடாயை ஆரம்பிப்பது, இந்த வயதில் இருந்துதான் கவுண்டிங் ஸ்டார்ட். அதுக்கு பிறகுதான் நாம் மார்க்கத்திற்குள் உள்ள சட்டங்களை எல்லாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்கிற நிலை. இப்ப 14 இருந்து மேக்சிமம் எவ்வளவு காலம் வாழ போகிறோம்? ஒரு 65 வருடங்கள். அப்போ மொத்தம் ஒரு 50 வருடங்கள் உயிரோடு இருந்தால் இந்த உலகத்தில் இருக்க போகிறோம். இந்த 50 வருடங்களுக்குள் பிளான் பண்ணி சரியான முறையில் வாழ வேண்டும். சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் கஷ்டப்பட வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே கேட்கிறான், அம் ஹசிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யாதிக்கும் மஸலுல் லதீனா கலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த கஷ்டங்கள் வராமல் இலகுவாக சுவர்க்கம் செல்லலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறார்,
உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த கஷ்டங்கள் வராமல் இலகுவாக சுவர்க்கம் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? மஸ்ஸத்ஹுமுல் பஸா வத்தர்ரா, அவர்களுக்கு கஷ்டம் வந்தது, பஞ்சம் வந்தது, வறுமை வந்தது. வஸுல்ஸிலு, சில நேரங்களில் அவர்கள் உசுப்பப்பட்டார்கள், ஆட்டுவிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் ரசூலும் அவரோடு இருந்தவர்களும் அங்கலாய்ப்பார்கள், மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்போது கிடைக்கும் என்று அவர்கள் அங்கலாய்க்கிற, ஆதங்கப்படுகிற அளவுக்கு அவர்கள் சோதனைகளுக்குள்ளாக்கப்பட்டார்கள். இப்படியான சோதனைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சவால்களும் உங்களுக்கு வராமல் இலகுவாக நீங்கள் சுவர்க்கம் நுழைய முடியுமா என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கேட்கிறான். எனவே அந்த சுவர்க்கத்தை நோக்கி விரையக்கூடிய நாம் கஷ்டப்பட வேண்டும். சும்மா ராகத்தாக தூசிப்படாமல், சோதனை வராமல், கஷ்டங்களை அனுபவிக்காமல் இலகுவாக சுவர்க்கம் நுழையலாம் என்று நினைத்தால் இது ஒரு பகல் கனவு அல்லது ஒரு கற்பனை. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் மீது கொண்ட பேரன்பின் காரணத்தினால் அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான். தீனுல் இஸ்லாத்தில் நம்மை ஆக்கியிருக்கிறான். எனவே இந்த பாக்கியத்தை சரியாக புரிந்து நம்முடைய இறுதி அல்டிமேட் இலக்காக சுவர்க்கத்தை அடைவது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சுவர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் இஸ்லாம் நமக்கு காட்டி தருகிறதோ அவற்றை சரியாக புரிந்து செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வ ஆகுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.